தும்பாடு படம் பார்த்திருப்போம், எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி படங்களை அடுத்தடுத்து நாம ஒன்னு ரெண்டு படம் பார்த்தோம். அந்த வரிசையில அதே மாதிரி கான்செப்ட்ல இருக்கிற இன்னொரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மெக்சிகோ நாட்டோட அதிர்ஷ்ட தேவதைய பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மெக்சிகோ நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அகழ்வாராய்ச்சித்துறையை சேர்ந்தவர் ஏதோ ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. அதைத்தான் நமக்கு காட்டுறாங்க. ஒரு கோயில கண்டுபிடிக்கிறார். அந்த கோயிலை சுத்தி நிறைய பட்டாம்பூச்சிகளாக பறக்குது. உள்ள போற வழியை கண்டுபிடிக்கிறார். அதுக்குள்ள போனா ஏகப்பட்ட தலைகள் மொண்டம் தனியா தலை தனியா கிடக்கு. ஒரு பொட்டி பல வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க, அந்த பொட்டி இந்த ரூம்ல இருக்கு. லைட்டா அந்த பொட்டி நகருது. அதே சமயம் ஏதோ ஒரு பேய் ரூபம் அந்த பொண்ணோட ஷோல்டரை தொடர மாதிரி காட்டுறாங்க. டாப் பண்ண கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட பேரே போறாங்க, நோ ஒன் கெட்ஸ் அவுட் லைவ். இதுதான் படத்தோட பேரு. போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். அப்படியே அன்னைக்கு ராத்திரியை பார்த்தா மெக்சிகோ நாட்டுல இருந்து அமெரிக்க நாட்டுக்குள்ள ஒரு நல்ல எதிர்காலத்தை தேடி திருட்டுத்தனமா நிறைய பேரு கண்டெய்னர்ல வந்து இறங்குவாங்க. அப்படித்தான் நம்ம ஹீரோயினும் வந்து இறங்குறாங்க. அந்த ஏரியாலேயே ரொம்ப ரேட்டு கம்மியா வாடகை விடக்கூடிய ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல்ல தங்குறா. கீழே இன்னொரு பொண்ணு போயிட்டு இருப்பா. அவ எந்த ஊருன்னு கேட்டா உன்ன மாதிரிதான் வெளியூர். சரி இதா ரூம் பாத்துக்க, எனக்கு ஒரு மாசம் வாடகையை அட்வான்ஸா கொடுத்துருங்க பாத்துக்க அப்படின்னு கராரா பேசி ஒரு மாசம் வாடகையை அட்வான்ஸா வாங்கிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி போன்ல பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கீழே இருந்து ஏதோ ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சத்தம் கேட்கும். குடிஞ்சு பார்த்தா கீழே தங்கியிருக்கிற பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியும். கண்டுக்கல அப்புறம் அப்புறம் தன்னோட செத்து போன அம்மாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க அம்மா கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டல்ல நோயாயப்பட்டு ஹாஸ்பிட்டல் பெட்லயே இருந்து செத்து போன அந்த கடைசி நினைவுகளை அடிக்கடி அவர் நினைச்சு பாத்துக்கிட்டே இருப்பா. மறுபடியும் அப்புறம் தங்கி இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணை பாக்குறா. ஏதாவது பேச பார்த்தா பெருசா அந்த பொண்ணு பேச மாட்டேங்குது. ஏதோ போதையில இருக்கிற மாதிரியே சுத்தி தெரியுது. அதே சமயம் இவளை கண்டுக்காம போயிடுறா. மேல பார்த்தா ரெண்டு பேய்ங்க நம்ம ஹீரோயினையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் ஒரு தையல் கம்பெனில தான் தச்சுக்கிற வேலை பாக்குறா. அதுலயும் சரியா தைக்கலையா, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அங்க தான் கூட வேலை பாக்குற இன்னொரு கருப்பி கூட நல்ல பழக்கம். இவளுக்கு இந்த நாட்டோட குடியுரிமை இருக்கிற மாதிரி நம்ம ஆதார் கார்டு வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆதார் கார்டை டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி வைக்கணும்னு ஆசை. அது இருந்தாதான் இங்க மித்த இடத்துல ஒரு நல்ல டீசென்டான வேலை எல்லாம் கிடைக்கும். போலீஸ் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு ஆளை சந்தேகப்பட்டா முதல் ஆதார் கார்டு தான் கேட்பாங்க. ஆதார் கார்டை காமிச்சிட்டீங்கன்னா ஓகே விட்டுருவேன், இல்லனா இல்லீகலா இந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆளாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கார்டு வாங்குறதுக்காக கஷ்டப்படுறா. காசு கொடுத்து ஃபேக்கா ரெடி பண்றதுக்காக பணத்தை இனிதான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா சைட்ல இருந்து ஒரு தூரத்து சொந்தம். அவங்க அமெரிக்கால தான் இங்கதான் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு கிளம்புவா. இந்த ஏரியால இந்த குளிர பிரதேசத்துக்கு வந்திருக்கிற ஒரு கோட்டிலியா அப்படின்னு கேட்டா இனிதான் வாங்கணுங்கிற. ஆனா இவகிட்ட வாங்குறதுக்கு கூட காசு இருக்காதுங்கிறது அந்த சொந்தக்காரருக்கு தெரியும். அதனால தான் பொண்டாட்டிட்டு கேட்டு ஒரு பழைய கோட்டை இவளுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா அதை போட்டு வந்தாச்சு. இங்க ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா ஹோட்டல்ல ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போகக்கூடிய ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னா அதெல்லாம் பிரைவேட், அந்த ஏரியாக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறாரு ஹோட்டலோட முதலாளி. அதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்கும், அது வந்து ஸ்டடி ரூமா, இதையும் பார்க்க கூடாதுன்னு அதையும் டப்புனு முடுறாரு. அப்புறம் முதலாளிட்ட போய் முதலாளி முதலாளி ஒரு மாசம் வாடகையை அட்வான்ஸா வாங்கினீங்கல்ல, அதுல ஒரு பாதி காசை தர முடியுமா, எனக்கு அர்ஜென்டா தேவைப்படுது அப்படின்னு கேக்குறேன். அவனோ அதெல்லாம் முடியாது செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோயின் ஏதாவது ஒரு சவுண்ட கேட்டு அங்கேயே சந்தேகப்பட்டு சுத்துனா அவளுக்கு பின்னாடியே ஏதாவது ஒரு பேய் நமக்கு காட்டுறாங்க. அதை அவன் உணரல. ஒரு தனிமை கிடைக்கும் போதெல்லாம் தூங்கும் போதெல்லாம் தன்னோட அம்மா வேணும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்த நாள் ஆபீஸ்ல இவ்வளவு வேலைக்கே வச்சுப்பாங்கிறது சந்தேகம். அங்க போய் எனக்கு அட்வான்ஸா பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன். அப்புறம் மறுபடியும் தான் ஃப்ரெண்ட் அந்த கருப்பு கூட போய் ஒரு பப்பில நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு பர்மா உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு, இருக்கிற காசை கொடு, மீதி காசை நான் போட்டு உனக்கு ஆதார் கார்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இருந்த காசெல்லாம் வாங்கியாச்சு. இவ்வளவு சந்தோஷமா கார்டு கிடைச்சிருந்த திருப்தியோட ஹோட்டலை நோக்கி போயிட்டு இருப்பா. தன்னோட ரூமுக்கு போகும்போது இந்த பக்கம் இந்த ஹோட்டலோட முதலாளிக்கு ஒரு தம்பி இருப்பாப்ல, ஒரு மொட்டை. அவன் ஒரு பைத்திய மாதிரி நங்கு நங்கு நங்குன்னு அவனே ஒரு சோகத்துல முடிக்க தெரியும். ஒரு மாதிரியா பாத்துட்டு ரூமுக்கு வரான். ரூமுக்கு வெளியே அந்த மொட்டை நம்ம ஹீரோனை மறைச்சு பாத்துட்டு திரும்ப போயிடுறான். இந்த ஹோட்டலையே ரொம்ப கன்றாவே வச்சிருப்பாங்க, மெயின்டைன் பண்ணியே வச்சிருக்க மாட்டானுங்க. அதனாலயே காசுக்கு கம்மியா ஒன்னு ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தான் இந்த ஏரியாவுக்கு வந்து தங்குவாங்க. அப்படித்தான் இப்போ ரொமானிய நாட்டை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. இவங்களும் இல்லீகலா இங்க ஓடி வந்தவங்க தான். ஜாலியா பேசிட்டு மேல போகும்போது அந்த ஸ்டடி ரூம் திறந்திருக்கிறத பார்த்துட்டு ஸ்டடி ரூம்குள்ள போற. அங்க ஒரு போட்டோ இருக்கும், நல்லா ஒத்து பார்த்தா தெரியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கோயில், கோயிலோட கரவை காமிச்சிருப்பாங்க இல்ல, ஒரு அகழ்வாராய்ச்சித்துறையாளர் வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த போட்டோ இங்க இருக்கு. அப்புறம் நிறைய பழங்கால ஐட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த கோயில இருந்து நிறைய பட்டர்ஃபிளைஸ் அந்த கோயிலை சுத்தி பறந்துகிட்டு இருந்ததுல அதை கூட பிடிச்சி இங்க அப்படியே பசையை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் இங்க இருக்கு. அப்புறம் ரெண்டு சின்ன பசங்க அண்ணன் தம்பி அவங்களோட போட்டோவும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த அகழ்வாராய்ச்சி துறையில இருந்து அந்த ஆராய்ச்சி பண்ணி பெட்டியை கண்டுபிடிச்சார்ல ஒருத்தர், அவரோட ரெண்டு பிள்ளைங்க தான் இப்ப இந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிற முதலாளியும் முதலாளியோட தம்பி. அவர் தான் இந்த ஹோட்டல் நடத்திட்டு
எடுத்திருந்திருக்காரு போல. அவர் போன சேர்ந்த பிறகு பசங்க நடத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அங்க கொஞ்சம் வித்தியாசமான ஏதோ ஒரு ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரெக்கார்டிங்ல செத்து போன இவங்களோட அப்பா தான் ஏதோ ஒரு சடங்க பத்தி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அங்கேயே ஒரு பழமையான வால் வேற ஒண்ணு இருக்கும், ஒரு கத்தி. அதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்புறம் அந்த ஆராய்ச்சி பண்றவரும் அவரோட பொண்டாட்டியும் சேர்ந்தாப்புல இருக்கிற ஒரு போட்டோ இருக்கும். அதுல அப்பக்காரனோட முகத்தை மட்டும் யாரோ கிராச் போட்டு மூஞ்சிய சிதைச்சு வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. யார் செஞ்சிருப்பா? பசங்க தான் செஞ்சிருக்கணும். அப்பா மேல அவங்களுக்கு ஏதோ கோவம் போல சின்ன வயசுலயே போட்டோவை கிழிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னும் தெண்டல் தெளிவா அந்த பெட்டியவே போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பாத்துட்டு இருக்கும் போது பயந்து போய் பொத்துன்னு கீழே போட்டுருவா. கீழே விழுந்த அந்த போட்டோவை அவ எடுக்கிற சமயம் வெளியில பார்த்தா ஒரு பேய் நின்று இவள அப்படியே முறைச்சுட்டு இருக்கும். இவ போன பின்னாடியே நின்று முறைச்சுட்டு இருக்கும். அதான் அந்த கருப்பி. இருக்கிற காசை கொடுன்னு கேட்டா நம்மளும் கருப்பியை நம்பி காசை கொடுத்தா. ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்தா வேலைக்கு வர வேண்டிய அந்த கருப்பி வரல. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேலை பாக்குற இடத்துல மேனேஜர் கிட்ட விசாரிச்சா அவ வேலையை விட்டு போயிட்டதா சொல்றாரு. ஐயோ, அவங்களோட நம்பர் எனக்கு அர்ஜென்டா வேணும், அவங்களோட வீட்டு அட்ரஸ் எனக்கு வேணும், கொடுக்குன்னு கேட்டா மேனேஜர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா, கம்பெனி பாலிசி, போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. இவ இல்ல இல்ல, அவளோட நம்பர் எனக்கு வந்தே ஆகணும், அப்படி இப்படி நடமுடிக்க உன்னை இவ்வளவு நாள் வேலைக்கு வச்சிருந்தே பெரிய விஷயம், ரொம்ப ஓரம் போய்கிட்டு இருக்க, போமா இப்பயே உன்ன வேலையை விட்டு தூக்குறேன், இடத்த காலி பண்ண அப்படின்னு திட்டி அமைச்சிருக்க. ஒரு பக்கம் ஃப்ரெண்ட் நம்பி கொடுத்த அந்த காசு போச்சு, இன்னொரு பக்கம் வேலை போச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ராத்திரி அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், யாரோ அழுகிற சத்தம் கேட்கும். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் பக்கத்துல வந்து போற மாதிரி எல்லாம் இருக்கும். முதலாளி கிட்ட, ஆமா இங்க தங்கியிருந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா அவ எப்பயோ காலி பண்ணி போயிட்டதா முதலாளி சொல்றாப்ல. இவ ரொம்ப பதட்டத்துல இருக்கா, பயந்துகிட்டே இருக்கா, விட்டா இவ இங்க இருந்து ஓடி போயிருவாளோ அப்படின்னு நினைக்கிற முதலாளி, ஏமா அன்னைக்கு அட்வான்ஸ் பணம் கேட்டேன் இல்ல, நான் தரேன்மா அப்படின்னு சொல்ல, அப்படியா உடனே கொடுங்க நான் கிளம்புறேங்குது. இல்ல இல்ல உடனே எப்படி, ராத்திரி ஆயிப்போச்சு, நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்ல இவளும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஏரியாலையும் அந்த பட்டாம் பூச்சிங்க அங்க அங்க சுத்தி திரியறத காட்டுறாங்க. மறுபடியும் தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ பொண்ணுங்க அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். அது என்னடா செக் பண்ண போனா ஒரு பேய் அதோட காலடித்தரம் நச்சு நச்சு நச்சுன்னு வச்சு வர மாதிரி காட்டுறாங்க. பார்த்து பயப்படுறா. அப்புறம் இன்னொரு பேய், தயவு செய்து இங்க இருந்து போயிரு போயிருங்குது, சொன்னா கேட்க மாட்டேன் போ அப்படின்னு இவளை நோக்கி ஓடி ஆற மாருங்க, பயந்து போவா. பார்த்தா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தெரியும். ஐயோ வேணாண்டா இந்த ஹோட்டலே, வேணாண்டா சாமி அப்படின்னு நிறைய பயப்படுறா. இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட் பக்கத்துல அழுகிற சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த பேஸ்மெண்ட் நோக்கி போவா. ஏதோ ஒரு பெண்ணோட ரூபம் அழுகிற மாதிரி குலுங்கி குலுங்கி அழுகிற மாதிரி காட்டுவாங்க. அதே சமயம் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஜந்து விருட்டுன்னு வந்து அந்த பொண்ணோட காலை பிடிச்சு சருட்டுன்னு இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இதுவும் அடுத்த செகண்ட் கனவு மாதிரி தெரியும். என்னடா அது வம்பா போச்சு, இது வேண்டவே வேண்டாம் சாமின்னு பொட்டி படிக்கையை கட்டிட்டு அவ கிளம்ப பாக்குற. ராத்திரியோட ராத்திரியா முதலாளியோட கதவை தட்டினா முதலாளியோட தம்பி வந்து கதவை திறக்கிறான். உங்க அண்ணன் அட்வான்ஸ் பணத்தை திரும்ப கொடுக்கறதா சொல்லியிருந்தாப்ல, கிடைக்குமா காசு அப்படின்னு கேட்டா, இப்ப எப்படி கிடைக்கும், அவ இங்க இல்ல, நாளைக்கு வந்து பாரு அப்படின்னு டப்புன்னு கதவை முடியுறாரு. இந்த பொண்ணும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியில வர, பயங்கர குளிரா இருக்கு, இருந்த காசெல்லாம் ஆல்ரெடி இழந்துட்டா. ஃப்ரெண்ட நம்பி இல்லையா, பக்கத்துல இன்னொரு ஹோட்டல போய் தங்கலான்னு பார்த்தா குளிர் தாங்காம போய் தங்கலான்னு பார்த்தா ஒரு நாள் தங்குற அளவுக்கு கூட அவகிட்ட காசு இல்ல, அதனால தங்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுறாங்க. ரோட்டு பக்கம் நடந்தா ரவுடிய தொல்லை, இருக்கிற 5-10 வச்சு ஒரு ஹோட்டல உட்காந்து சாப்பிடுவா. அதே டைம் அவளை தேடிக்கிட்டு முதலாளியே இங்க வந்துடுறாரு. அவ சாப்பிட்ட டீக்கும் பண்ணுக்கும் இவர் காசை கொடுத்துட்டு, பணம் தானே வேணும், நான் தரேன், வந்து வாங்கிட்டு போங்கிறாரு. சரி கொடுப்பான்னு கேட்டா, ஐயோ கேஷ வீட்டுல வச்சிருக்கேன், வா வந்து வாங்கிட்டு போ, உனக்கு தானே காசு வேணும், அப்ப நீ தான் அலையணும், வா அப்படின்னு கூட்டு போறாப்ல. இவளும் சரின்னு போறா. உள்ள வந்தா அந்த ரொமானிய பெண்கள் ரெண்டு பேரு இன்னும் இந்த ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்காங்க. முதலாளி பணத்தை எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு போனவரு இன்னும் பணத்தை எடுத்துட்டு வரல. பணம் எங்கன்னு கேட்டா, வருமா வரும், வெயிட் பண்ணி என் தம்பி வரட்டும் சொல்லிட்டு ஏதோ நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்காரு. இல்ல இல்ல நீங்க பேசுறது சரியில்லை, நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணா விடமாட்டேங்கிறாரு. அதே சமயம் தம்பி ஹர வர, ஆணும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்கிற சின்ன பொண்ணு கெஞ்சுற மாதிரி அப்படின்னு கையில ஏதோ ஒரு சரக்கு பாட்டில் எட்டு வந்திருப்பாரு. அதை எடுத்து நாலா பக்கம் தெளிச்சு விட்டு ஒழுங்கா இதை குடி அப்படின்னா நம்மளால குடிப்பாளா, குடிக்க மாட்டா, வாயை திறந்து வலு கட்டாயமாக சரக்க ஊத்தி விட்டு கொஞ்ச நேரத்துல இப்ப எங்க சொல்படி கேப்பார் அப்படின்ட்டு தம்பி ஹரம் போற. அவளோட போனை எடுத்துட்டு அண்ணங்காரனும் வெளியில போறானுங்க, கரவை முடிறானுங்க. உள்ள இவ மாட்டிக்கிட்டா ஆல்ரெடி நிறைய சரக்க ஊத்தி கொடுத்துருக்கானுங்க, அரபுரையா இவ திணற. அதே சமயம் இதே மாதிரி அந்த ரொமானிய பெண்கள் ரெண்டு பேரையும் உள்ளதான் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. ஓவரா அடாவடி தரம் பண்ண தம்பிகார மொட்டை அந்த பொண்ணை தூக்கி பக்கத்துல இருக்க ரூமோட கதவுல நங்குன்னு அடிப்பாருங்க. அதே சமயம் இவங்களோட ஹோட்டலுக்கு வெளியில காலிங் மெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். எல்லாரும் அடிச்சு போட்டு வெளியில போய் பாக்குறதுக்காக அண்ணங்கார வெளியில வருவாங்க. யாரு பாதி நேரத்துல அப்படின்னு கேட்டா, அட நம்ம ஹீரோயினோட அந்த தூரத்து சொந்தக்காரர் அப்பா வந்திருக்காப்ல. இந்த அம்மா கையில காசு இல்லாம ஹோட்டல்ல தங்க கூட வழி இல்லாம சுத்தி திரியும் போது இவருக்கு போன் பண்ணி உதவி கேட்டிருக்கோம். அந்த டைம்ல இவர் போன் எடுத்திருக்க மாட்டாரு, ரெக்கார்டு வாய்ஸ் மட்டும் தான் வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்கோம். அதை கேட்டுட்டு அதுல அவ அட்ரஸ் சொல்லிருப்பா, அந்த அட்ரஸ் கேட்டு இங்க வந்திருக்கிறாரு. வந்து விசாரிச்சா அப்படிப்பட்ட பொண்ணுங்க யாரும் இங்க தங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி கதவு மூட பாக்குற. யோ நிலியா, உங்க காலுக்கு பக்கத்துல அது இருக்கே ஒரு கோட்டு, அது என் பொண்டாட்டியோட கோட்டு, எங்க சொந்த வார பொண்ணுக்கு நாங்க கொடுத்தது. கோட் இருக்கு, அவ பேக் இருக்கு, ஆள் மட்டும் இல்லங்கிற நம்பர் மாதிரி தெரியலங்கிற மாதிரி சொந்தக்காரர் பேசிட்டு இருக்கிற சமயம் மேல ஜன்னல் வழியா அண்ணன்
அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க தடை விடுறா, மூஞ்சில கூட தடை விடுறா. உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் இதெல்லாம் பண்றது என் தம்பிக்காகத்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கான், என் தம்பிக்காகத்தான் இதெல்லாம் பண்றேங்கிற மாதிரி சொல்றாப்ல. உனக்கு தெரியாது நாங்க சின்ன வயசுல எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சோம்னு. உனக்கு தெரியாது எங்க அப்பன் தான் அகழ்வாராய்ச்சி துறையில ஒரு ஆராய்ச்சியாளரா இருந்தான். ஒரு பொட்டியை கண்டுபிடிச்சான், அந்த பொட்டிக்காக எங்க அம்மாவையே பலி கொடுத்தான். அந்த பாவிய நாங்க அடிச்சே கொன்னோம் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது, உங்க அப்பா பேரு மேரியா அப்படின்னு கரெக்டா பேர் சொல்றான். அது எப்படி உனக்கு தெரியும் கேட்டா, இந்த ஹோட்டல் முழுக்க மேரிங்கிற ஒரு பேயை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்ததுல இருந்து என்ன இங்க இருந்து போயிரு போயிருன்னு மிரட்டிட்டே இருந்தது. நான் அந்த பேயை பார்த்து பயந்து போய் தான் இங்க இருந்து போறேன். ஆக்சுவலா அவங்க எனக்கு உதவி பண்ணத்தான் முயற்சி பண்ணிருக்காங்கிறது இப்ப தெரியுது. உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காகத்தான் உங்க அம்மாவே என்ன இங்க இருந்து போக சொன்னாங்க. தயவு செய்து என்ன காப்பாத்து, உங்க அம்மாவுக்கு விருப்பப்பட்ட பொண்ணு நானு, என்ன காப்பாத்துங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பாக்குறா. இருந்தாலும் அவன் கேக்குற மாதிரி இல்ல. அந்த பெட்டிக்காக என் தம்பி இப்படி பொண்ணுகளை கடத்த ஆரம்பிச்சா, அதுக்கப்புறம் அவன் பைத்தியமா இருந்தான், முழு பைத்தியமா இருந்தவன் இப்ப முக்காவாசி தெரிஞ்சிட்டான். அவனுக்கு சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவோ செலவு பண்ணி கூட அவனை சரி பண்ண முடியாது, தூக்கிட்டு போங்கட்டாங்க என் தம்பி. ஆனா இப்ப அவன் எவ்வளவு சூப்பரா டெவலப் ஆகிறான் தெரியுது இல்ல. அவனுக்காக இதை செஞ்சாங்கன்னு என்ன மன்னிச்சிருங்க. என்னடா பேசி தெரியறேன்னு மொட்டை இங்க வந்துட்டான். ரொம்ப அடமடிக்காம சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதன்னு நம்ம ஹீரோயின அழகா தூக்கிட்டு போறான். போற வழியெல்லாம் பேய்கள். இங்க பேய்களா இருக்கிற எல்லா பேருமே இதே மாதிரி அந்த பெட்டிக்காக பலி எடுக்கப்பட்டவங்க. அவங்களோட பேய்கள் தான் இன்னும் நிம்மதி இல்லாம இந்த ஏரியால சுத்தி தெரியுதுங்க, இந்த ஹோட்டல்லயே சுத்தி தெரியுதுங்க. ஒரு வழியா அந்த பாதாள அறைக்கு உள்ள வந்தாச்சு. அங்கங்க மெழுகுவத்தி எரியுது. கீழே இவளை தூக்கி எறிஞ்சிட்டு ஏற்கனவே ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்க இல்ல, அந்த பொண்ணோட பாடியை மட்டும் இவன் எடுத்துட்டு போறான். அந்த பொண்ணோட பாடி தாங்க இருக்கு, முண்டம் தான் இருக்கு, தலைய காணும். எங்கடா தலைய காணும்னு பார்த்து அவ பதறி போவா. அதுக்குள்ள மறுபடியும் மொட்டை வந்துடுறான். அங்க இருக்கிற ஒரு பலி பீடத்துல அவளை படுக்க வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த பெட்டியோட ஒரு பக்க கதவை மட்டும் திறந்து விட்டுட்டு அவன் போயிடுறான். அந்த பெட்டிக்குள்ள போக்கஸ் பண்ணி நமக்கு காமிச்சா ஏதோ தம்மா துண்டு பெட்டி மாதிரி இருக்கு, ஆனா உள்ள பார்த்தா ஒரு பெரிய கிணறு மாதிரி போய்கிட்டே இருக்கு. என்ன விட்டு என்ன விட்டுன்னு எவ்வளவோ கதறுவா, ஒண்ணு விளக்காகாது. அப்புறம் என்னதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னு இவளும் பாப்பாங்க. பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள இருந்து நிறைய பட்டாம்பூச்சியும் முதல் வெளியில வரும். அப்புறம் ஏதோ ஒண்ணு உள்ள இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டகண்டு வெளியில வர மாதிரி தெரியுங்க. அதுக்குள்ள நல்ல வேலையா அங்க அடி வாங்கி மயங்கி கிடந்த நம்ம சொந்தக்காரர் மயக்கம் தெரிஞ்சு வந்துடுறாரு. இம்மாடி உனக்கு ஒண்ணுமில்ல அப்படின்னு வந்து அவளோட சங்கிலியர் எல்லாத்தையும் அவுத்து விடுறாரு. வா போலான்னு சொந்தக்காரரை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் அந்த பக்கம் போனா அங்க ரெண்டு பாடி தலை இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்கு. பதறி போய் பக்கத்துல இருக்கிற இன்னொரு கதவு இருக்கும், அந்த கதவை உடச்சு திறந்தாதான் வெளியில போக முடியும். அத ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல நங்கு நங்குனு மோதி திறக்கிறாங்க. குயால மறுபடியும் நம்ம மொட்டாங்க வந்து அவரை கொன்னுட்டு இந்த பொண்ணை மறுபடியும் பிடிச்சு கொண்டு வந்து பலிபீடத்துல படுக்க போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டியை காட்டுறாங்க. அந்த பொட்டிக்குள்ள இருந்து ஒரு அமானுஷ்யம் வெளியில வருது. அதே சமயம் இந்த பொண்ணோட மைண்டுக்குள்ள அது ஒரு வேலை பாக்குது. இவங்க அம்மாவோட கடைசி நினைவுகளை வச்சு அவங்களோட நினைவுகளுக்குள்ள அவங்க அம்மாவே இங்க இருந்து போகாத போராடாத அமைதியாரு அமைதியாருன்னு அம்மா சொல்ல இவளும் சரின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிற. ஆனா இந்த வேலையை செய்யறது யாருன்னா இந்த அமானுஷம் தான். பெட்டிக்குள்ள இருந்து அது வெளியில வர்றத பாருங்க, ஐயோ இத்தா தண்டி உருவா எப்படா அந்த தம்மா தூண்டு பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்ததுங்கிற மாதிரி இருக்கும். அம்மா என்னதான் இப்படி எல்லாம் சொன்னாலும் நம்ம ஹீரோயினோட உள்மனசு கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்குது. அங்க நிறைய பட்டாம்பூச்சிகள் சுத்தி தெரியுது, கரண்ட் வந்து வந்து போகும். அம்மாவோட முகத்துல இருக்க ரியாக்ஷன் வேற மாதிரி மாறும். ஏதோ தப்பா இருக்கேன்னு சுயநினைவுக்கு வர அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு கடவுள் வெளியில வராங்க. எஸ் மெக்சிகோ நாட்டுல வணங்கப்படக்கூடிய கடவுள்கள்ல இந்த கடவுளும் ஒருத்தி. அந்த பெண் தெய்வம் வெளியில வருது. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே வந்து பலிபீடத்துல ரெண்டு காலையை ஊனி அப்படியே ஏறி நிக்குது. ரொம்ப பாசத்தோட நம்ம ஹீரோயினோட தலையை தடவி கொடுத்து அப்படியே லைட்டா தூக்கும். அதுக்கப்புறம் அதோட வயிற்ற காட்டுறாங்க. இதோட மூஞ்சில பல்லு இல்ல. அப்புறம் எப்படா சாப்பிடுன்னு பார்த்தா வயிற்றுக்குள்ள இருந்து வாய் வெளியில வருது. அப்படியே பாசத்தோட இவளை கடிச்சு தின்னு வருது. நல்ல வேலை அதுக்குள்ள இதெல்லாம் ஒரு டிராப்னு புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு வெளியில வரா. நம்ம ஹீரோயின் வெளியில வரா. நீ அம்மா இல்ல, நீ அம்மா இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்த தலவாணியை வச்சு தன்னோட அம்மாவோட மூஞ்சிய போட்டு அப்படியே முக்கு முக்குன்னு முக்குவா பாருங்க சுயநினைவுக்கு வந்துடுறா. சுயநினைவுக்கு வந்த பிறகும் அந்த தெய்வத்தால அங்க பெருசா எதுவும் செய்ய முடியாது. அது விருட்டுன்னு அந்த பெட்டிக்குள்ள போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து கிடந்திருந்தா சோலியே முடிச்சு விட்டு இருக்கும். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டா. அதுக்கப்புறம் இவ மறுபடியும் அந்த பெட்டி கிட்ட போய் என்னதான் இருக்குன்னு நல்லா ஒத்து பாப்பா. இந்த தடவை பார்த்தா உள்ள ஏதோ ஒரு எலும்பு கூடு மாதிரி தான் கிடக்கு. அப்புறம் பார்த்தாப்ல ஒரு பெரிய புகை மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நம்ம ஹீரோயின் அதை மூடி வச்சுட்டு வெளியில வரா. அந்த ஸ்டடி ரூம்ல ஒரு பெரிய வாள் இருக்கும்ல, ஒரு கத்தி. அந்த வாளை கையில எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வருவா. வந்து பார்த்தா சொந்தக்காரர் செத்து போய் கிடக்கிறத பார்த்து வருத்தப்படுறா. அதே சமயம் முலாளி வருவாரு. கையில ஒரு வெட்டு, தொடையில ஒரு வெட்டு, மூஞ்சில ஒரு குத்து. இந்த பக்கம் அந்த சத்தத்தை கேட்டுட்டு தம்பிகார மொட்டை வருவான் பாருங்க, அவனோட கையையும் ஒரு வெட்டு வெட்டுவா. அதுக்குள்ள இன்னொரு ரொமானிய பொண்ணு கட்டி வைக்கப்பட்டிருப்பா இல்லையா, அவ கட்டை ஊத்துட்டு இங்க வரப்பாப்பா. அதே சமயம் இந்த பக்கம்
நம்ம ஹீரோயினோட காலையே உடைச்சு விட்டாங்க. உறங்கி ஒரே மிதி காலு அப்படியே கோணி போச்சு. அப்புறம் அந்த வாள் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் அவன் வெட்ட போற சமயம் அந்த பொண்ணு ஓடியாந்து அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக போவான், தப்பிச்சிட பாப்பா. ஆனா அதுக்குள்ள நம்ம மொட்டை போராடிக்கிட்டு இருந்த பொண்ணை அப்படியே அலாக்கா தூக்கி நாலு மாடிக்கு மேல இருந்து கீழே எரிஞ்சு சம்பவ இடத்திலேயே அந்த பொண்ணை கீழே தட்டி கொண்டுறாங்க. இவளோ கால் வெளியில போராடுவா, வந்தவன் மறுபடியும் அவளை பிடிச்சி இழுத்து அதே மாதிரி இவளையும் மேல இருந்து கீழே தூக்கி எறிய பாப்பா. ஆனா இவ விடமாட்டா போராடுவா. இதனால வேற வழி இல்லாம இவளோட கழுத்தையே நெரிச்சு கழுத்தை நெரிச்சு சாகடிக்க பாப்பாங்க. இவ எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கும் போது அந்த மொட்டை கழுத்துல ஏதோ ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி ஏதோ ஒரு டிவைஸ் மாதிரி ஒண்ணு செட் பண்ணிருப்பா கழுத்துல, அத புடிச்சு கிழிச்சு விட்டுருவா. ஐயோ அப்படின்னு அவன் கழுத்தை புடிச்சு ரத்த வெளியில போகாம இருக்கிறதுக்காக அப்படியே அடைச்சு புடிச்சு அப்பல நிப்பா. உள்ள போய் அந்த வாள் எடுத்துட்டு வந்து சும்மா சத்து சத்து சத்துன்னு அடிச்சு தலையவே பேத்தெடுத்து அந்த மொட்டையை கொன்னாச்சு. மொட்டையும் செத்துட்டான். ஆனா காலு இன்னும் வளைஞ்சு கிடக்கு, நொண்டி நொண்டி தான் நடக்கிற. பார்த்தா அதே சமயம் நம்ம முதலாளி இன்னும் சாகல, உசுரோட தான் இருக்காப்ல. சத்தம் கேக்குது, என்ன நினைச்சாலும் தெரியலங்க. அந்த வேலை எழுத்துட்டு வந்து அதே பலிபீடத்துல படுக்க போட்டு பொட்டியை திறந்து விட்டு கனவு பக்கத்துல போய் நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறான். இப்பதான் நமக்கு என்ன நடக்குன்றத இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவா காட்டுறாங்க. பெட்டிக்குள்ள இருந்து அந்த பெண் தெய்வம் மறுபடியும் வெளியில வருது. வந்து இவன் பக்கத்துல வந்ததும் அவனை அவனோட நினைவுகள போய் அப்படியே மயக்குது. அவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம இருக்க அப்படியே தான் வயித்துல இருந்து அந்த முகத்தை வெளியில நீட்டி அப்படியே அவனோட தலையை மட்டும் கடிச்சு தின்னுது. தலையை மட்டும் அப்படியே எடுத்துட்டு தின்னுட்டு அது மறுபடியும் பெட்டிக்குள்ள போயிடும். இந்த பக்கம் அதை பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு அந்த பாதாள அறைய அடைச்சிட்டு இவன் வெளியில வருவான். அப்படி வெளியில வரும்போதுதான் ஒரு விஷயத்த அவன் நோட் பண்றாங்க. நல்லா பாருங்க, நமக்கு காட்டுறாங்க. அவனுக்கு எப்படி மூஞ்சில எல்லாம் நரம்பு லைட்டா புடைக்குமோ அதே மாதிரி இவளோட மூஞ்சிலையும் நரம்புகள் புடைக்கிறத காட்டுறாங்க. எஸ் இப்படி ஆசையை காட்டி தனக்கான அடிமைகளை அந்த பெண் தெய்வம் தேர்ந்தெடுக்கும். அவங்கள வச்சு தனக்கு தேவையான அந்த பலியை தனக்கு தேவையான அந்த சாப்பாடை இது வாங்கிக்குது. அதுக்கு கைமாறா அவங்களுக்கு வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் அள்ளி கொடுக்குது. இவதான் இந்த பெண் தெய்வம், வேற யாரும் இல்ல, மெக்சிகோ நாட்டோட அதிர்ஷ்ட தேவதை இவங்க தான். வேற ஒரு படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.